டேஸ்ட் தி டெய்லி மணியின் நிகழ்ச்சி. நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பிஏ பட்டத்தை நாய்கள் கூட வாங்கும் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் பொழுது சொல்றார். அதே சமயத்தில் நெல்லையில் இன்னமும் ஜாதிய மோதல்கள் அதிகரிக்குது. குறிப்பாக பள்ளிகளில் மாணவர்கள் ஜாதி ரீதியாக மோதிக்கொள்ளுகிற இந்த போக்கும் இருக்குது. சமூக நீதி அரசுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் கல்விக்கான முக்கியத்துவத்தை அவங்க இழக்க செய்ததோடு மட்டும் இல்லாமல் ஜாதிய ரீதியிலான ஒரு உணர்வை கூர்ந்திட்டு விடுதா திமுக இன்னைக்கு. நியூஸ் தொலைக்காட்சி நேரலுக்கு சக வர்த்தகர்களுக்கு நெறியாளர்களுடைய வணக்கங்க. நீங்க முதல்ல இந்த ஆர் எஸ் பாரதி அப்படின்னு ஒரு வாய் கொடுத்த ஒரு திமுக பிரமுகரை பத்தி கேட்டீங்க, அதை சொல்லிட்டு அடுத்து இல்ல இல்ல அவரை பத்தி கேட்கல, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட பத்தி பேசுறோம். ஆமா, நீதிபதிகளை பத்தி அவர் என்ன சொன்னாரு, பத்திரிகையாளர்களை பத்தி அவர் என்ன சொன்னாருன்னு நீண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அதை அதோட விட்டுருவங்க. நீங்க தலைப்பு ஒண்ணு கொடுத்துருந்தீங்க ரீகன், அதை பார்த்தா எனக்கு எப்படி இந்த தலைப்பு கொடுத்தீங்க, சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் சாதிய மோதல்கள் தொடர்வது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு வார்த்தை அதுல விடுபட்டு போச்சு. என்னன்னா போலி சமூக நீதி அப்படின்னா அதுக்கு பேர் திமுக அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாற்றின் உண்மை. அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகை கட்சி வன்னியரசை பார்த்து கருணாநிதி அவர்கள் நீ எல்லாம் பொது தொகுதிக்கு நிக்க ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டதுதான் அவங்களுடைய சமூக நீதி. தலித் எல்மலை அப்படிங்கிற பட்டியலினத்தை சேர்ந்தவரை திருச்சி பொது தொகுதியில நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சு அமைச்சராக்கி அழகு பார்த்ததுதான் அதிமுக பேசும் உண்மையான சமூக நீதிங்க. சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் திமுக அப்படின்னு கம்பு சுத்திட்டு காதல பூசுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா உள்ள ஒரு தொகுதியில வடிவேலு அப்படிங்கிற ஒருத்தரை நிறுத்தி சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு தன்னை நிரூபிச்ச கட்சி அதிமுக அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. பிற்படுத்தப்பட்ட காமராஜரை வந்து மரமேறி சாணா என்னென்னலாம் கேவலப்படுத்தி பேசினாங்க. அண்ணா என் அரசியல் தலைவர், காமராஜர் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவுடைய நிறுவனர் அவர் எப்படி போற்றி கொண்டாடினார் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு தெரிஞ்ச வரலாறுங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கட்சி அப்படின்னு திமுக காலகாலமா ஒரு பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. பட்டியல் இனத்தை சேர்ந்த தனபால் என்பவர் தன்னுடைய கட்சி பிரமுகரால் ஒரு இடத்துல சாப்பிட அழைக்காம அவமானப்படுத்தப்பட்டதை கேள்விப்பட்ட புரட்சி தலைவி அவர்கள் உணவுத்துறைக்கு கூட்டுறவுத்துறைக்கு நீ தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லி அமைச்சராக்கி அழகு பார்த்தது அதிமுக. இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரங்க, சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர்னு ஒண்ணு சொல்லுவாங்க ரீகன், அந்த ரிங் மாஸ்டர் கையில ஒரு கோல் வச்சிருப்பாரு, பாத்தீங்கன்னா அந்த விலங்குகள் அவங்க சொல்றபடி எல்லாம் கேட்கும். ஆனா என்ன விஷயம்னா அந்த ரிங் அப்படிங்கிறது ஒரு சட்டம் அவ்வளவுதாங்க. அந்த ரிங் மாஸ்டர் கிட்ட தான் விஷயமே இருக்குது. அந்த ரிங் மாஸ்டர் அப்படிங்கிறவரை பார்த்து அவரு மேல ஒரு பயம் இருக்கிறதுனால தான் அந்த விலங்குகள் எல்லாம் அடிபணிஞ்சு நடக்குது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், 1950களில் ஆரம்பிக்கப்பட்ட தேர்தல் கமிஷனுங்கிறது காலகாலமா இருந்தது. டிஎன் சேஷன் அப்படிங்கிற ஒரு ரிங் மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ தேர்தல் கமிஷன் இப்படி எல்லாம் இருக்குதான்னு அதோட கடுமை எந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்டாலின் அப்படின்ற ரிங் மாஸ்டர் சரியில்லை, அதனுடைய விளைவு தான் ஜாதிய மோதல்கள் அதிகரிக்கிறதுக்கான காரணமா? தமிழக அரசியல்ல இதுவரை இருந்த எந்த முதல்வர்களாவது என்ன ராத்திரியில நிம்மதியா தூங்க விடுங்கப்பா, காலையில எந்திரிச்சா என்ன வம்ப கொண்டு வருவீங்களோ அப்படின்னு புலம்பன ஒரு முதலமைச்சரை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கிறீங்களா? அதான் எல்லாம் ஒரு காமெடியா சொல்லுவாங்க. சாதாரண இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் தூக்கம் வராமல் தவித்தால் அது அதிமுக ஆட்சி, அதே சமயத்துல முதலமைச்சர் தூக்கம் வராமல் தவித்தால் அது திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவியோட ஆட்சியில ஒரே ஒரு முறை கள்ளச்சாராய சாவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுத்த அந்த கடுமையான நடவடிக்கைகளை சற்றே பின்னோக்கி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்ததா அப்படிங்கிறது நீங்க பாக்கணும். ஒரே ஒரு முறை நடந்த பவாரியா கொலை அப்படின்னு அந்த கொலை இதை பண்ண அம்மாவுக்கு எவ்வளவு கடுமையான திரும்ப வந்து சட்டங்களை கொண்டு வந்து போலீஸ் அதிகாரிகளை முடுக்கி விட்டதுக்கு அப்புறம் அந்த கொள்ளையர்கள்லாம் ஆந்திரா பக்கம் ஓடி போயிட்டாங்கன்னு அன்றைய மக்கள் எல்லாம் போற்றி கொண்டாடினாங்க. அதுதான் சொல்ல வரேன், ரிங் மாஸ்டர் என்பவர் சரியாக இருந்தால் மாணவர்களிடையே சாதிய மோதல் வராது, கள்ளச்சாராய சாகு உழுவாது, லாக்அப் டெத் நடக்காது, நேர்மையா நடக்கிற அரசு அதிகாரிகள போய் அலுவலகத்துல பூந்து வெட்ட மாட்டான், நிர்வாக திறமையற்ற ஒரு முதல்வர், கட்டுப்படுத்தப்பட முடியாத அமைச்சர்கள், என்ன நிம்மதியா தூங்க விடுங்கப்பா அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு தலைவர், நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சாப்ளினா மாறி போன ஒரு நிர்வாகம் தெரியாத காமெடி முதல்வர் தான் இதுக்கெல்லாம் காரணம்.
இல்லை, அது எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது? ஏன்னா ஒரு பக்கம் ஜாதிய மோதல்கள் பள்ளி அளவில் கூட அதிகமாகுது மணிகண்டன், இன்னொரு பக்கம் அந்த தீவெட்டிப்பட்டி வேங்கவயல் மாதிரியான சம்பவங்களும் உச்சம் தொடுது. ஏன் இவ்வளவு ஒரு கொலாப்ஸ்டான ஒரு மென்டாலிட்டி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாகுது? ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆட்சி நிர்வாக திறன் தெரிஞ்ச நான் வேண்டாங்க, புரட்சி தலைவரை விட்டுருங்க, புரட்சி தலைவியை விட்டுருங்க. சாதாரண சிலுவம்பாளையத்திலிருந்து வந்து 4.5 வருஷம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் திட்டமிட்டு 20,000 போராட்டங்கள், இந்த கேஜே யேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியத்தை விட சிறந்த ஒரு பாடகர் இருப்பானே கோவன் ஒருத்தன், எங்கெங்க போயிட்டாங்க, இந்த புரட்சி பேசுற சூர்யா எங்க போயிட்டாங்க, இவங்க எல்லாம் அந்த ஆட்சியில பண்ண அட்டூழியங்கள், அந்த ஒரு சட்டக்கல்லூரி மாணவி ஒருத்தி பாட்டு பாடிக்கிட்டு மூடு டாஸ்மார்க் எல்லாம் மூடு அப்படின்னு வருவாங்க, இவங்க எல்லாம் இங்க ஏற்படுத்தின போராட்டம் 20,000 போராட்டம். இல்ல, ஒரு பெண்ணை நாம அப்படி பேசக்கூடாது மணிகண்டன். இல்ல, எங்கெங்க போயிட்டாங்க? இல்ல, ஒருத்தி வேண்டாம். இல்ல, அந்த அந்த வார்த்தையை அவையிலிருந்து நம்ம நீக்கிடலாம். மரியாதைக்குரிய அந்த போன ஆட்சியில டாஸ்மார்க்கு எதிராக மது வீட்டுக்கு கேடு, மோடி நாட்டுக்கு கேடுன்னா எழுதி வச்சுக்கிட்டு ஒரு சட்டக்கல்லூரி மரியாதைக்குரிய மாணவி போச்ச, அந்த மாணவி தான் இந்த ஆட்சியில எங்க போச்சுங்கிற கேள்வி ஒரு பக்கம் விட்டுட்டுங்க. இவங்க எல்லாம் தூண்டின சமூக ஆர்வலர்ங்கிற பேர்ல சமூக விரோதிகள் தூண்டி 20,000 போராட்டம் நடந்தது. ஒரு கள்ளச்சாராய சாவு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏற்பட்டதா, இல்ல ஒரு சாதிய மோதல் எங்கேயாவது ஏற்பட்டுச்சா, இல்ல மாணவர்கள் பள்ளி பருவத்தில் இருக்கிற ஒரு பால்மனம் படைத்த மாணவர்களுடைய சாதி மோதல் ஏற்பட்டுச்சா, எந்த அரசு அலுவலகத்திலேயாவது போய் பிஏவையோ ஆரையோ வெட்டி கொள்ற தைரியம் தான் வந்ததா? நான் புரட்சி தலைவே எடுத்துல, ஒரு சாதாரண எடப்பாடி பழனிசாமின்னு கீழ்மட்டத்துல இருந்து வந்த ஒரு மனிதர், அவர் கையில ஆட்சி எப்படி நடத்தணுங்கிற நிர்வாக திறமை இருந்தது, ஆட்சியை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. கட்டுக்கடங்காத எதிர்கட்சிகளால் அவிழ்த்து விடப்பட்ட 20,000 போராட்டங்களையும் தாண்டி தமிழகத்தை உண்மையான அமைதி பூங்காவா வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி அரசியல் கத்துக்கிட்டு வர சொல்லுங்க ஸ்டாலின். பேசலாம், பேசலாம் மணிகண்டன். இது முதல் சுற்று பார்வையா நான் முன் வைக்கிறேன், மீண்டும் வரேன் நான் உங்ககிட்ட. மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. நான் மரியாதைக்குரிய நம்ம காங்கிரஸ் கனகராஜிட்ட உடனே ஒண்ணு கேக்குறேங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய திருநாட்டுல அறிவியல் வரலாற்றுக்கு அறிவியல் வளர்ச்சிக்கு அடிகோள்ன ராஜீவ்காந்தியை வந்து கொன்ன கொலகாரன் கட்டி பிடிச்சி உச்சி மோந்த மு க ஸ்டாலினை பத்தி மறந்துட்டாரு நினைக்கிறேன். ஆர் எஸ் பாரதி அவர் ஒன்றும் கட்டி பிடிச்சி உச்சி முகர்லன்னு சொன்னார, ராஜீவ்காந்தி என்ற ஒரு இளம் தலைவரை கொன்ன கொலகாரனை கட்டி பிடிச்சி உச்சி முகந்தாரு, பக்கத்துல இருந்து பிடில் வாசிங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. குட்டி பகவதியை பத்தி தடாரை சொன்னாரு, அதுக்கு அதையும் கொடுத்துறேன். இந்த திமுக ஒரு 5 பேர் சொல்றேன், அதிமுக யாராவது 2 பேர்த்து சொல்ல சொல்லுங்க. வேலூர்னா துறைமுருகன், சேலம்னா வீரபாண்டியார், திருச்சினா கே என் நேரு, தர்மபுரினா முல்லை வேந்தன், விழுப்புரம்னா பொன்முடி, திட்டுக்கல்னா ஐ பெரியசாமி, தூத்துக்குடினா முரட்டு பக்தன் பெரியசாமி, மதுரைனா பூக்காளகிரி மன்னன் எஸ்ஆர் கோபி, நெல்லைனா காணா பாண்டியன், கோயம்புத்தூர்னா பொங்கலூர் பழனிசாமி அப்படின்னு சொல்றேன். 2 பேர் அதிமுக மாதிரி யாரும் அராஜகம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அதிமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போனா அடுத்த நாள் காலையில கட்சியில அவனோட பதவி காலி அப்படிங்கறத அம்மா காலத்துல செஞ்சு. ரெண்டாவதுங்க, சமுதாயத்துல இருக்கிற ஜாதி காலங்காலமா புறையோடி போனதுங்க, கோயில் திருவிழால தண்ணி போட்டுட்டு ஜாதி பிரச்சனை வரும், படிக்கிற பள்ளிக்கூட மாணவனுக்கு மத்தியில சாதிய கொலையை கொண்டு போய் திராவிட மாடல், இந்த திராவிட மாடல் அதை பத்தி பேசுங்க அப்படின்னா. திராவிடம் ரெண்டு பொருள் குடுக்குறீங்க,
அந்த கட்சியுடைய பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தை தனது கொள்கையாக கொண்ட எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் பிரிவினைவாதம் பேசக்கூடிய கருணாநிதியும் ஒப்புமைப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு அந்த காலத்துல மாரல் கிளாஸ் எல்லாம் இருந்து தெரியுங்க, நல்ல விஷயங்களை போதிச்சாங்க. அதை விட்டு கருணாநிதி கேளு கேளு தமிழ்நாட்டை நாசமாக்கின கருணாநிதி எல்லாம் பாடப்புத்தகத்துல இதா வச்சு மாரல் கிளாஸ் வச்சுன்னா இன்னும் மூணாவது ஒன்னாவது ஜாதி கலவர் நன்றி. பாட புத்தகத்துல கல்வி கொள்கையில வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க வந்து கேட்க மாட்டீங்க. மணியன் நான் வரேன், நன்றி நன்றி ஐயா. ஒரே ஒரு வார்த்தை, வீட்டுக்கு கேடு, தாலுக்கு நாட்டுக்கு கேடு. பேசலாம்